தம்பி, இப்படி நாம அழுது கொண்டிருந்தால் ஆகாது என்று நாளுதான் கூட துவத்தி கெட்டு எங்கு செல்ல வேண்டும்? இதுதான் கார்குடாபுரி. அரக்கர்கள் வாழக்கூடிய இடம், காலர்களின் உலகம் என்று சொல்லக்கூடிய அரக்கர் இருக்கக்கூடிய இடம் இருவார்களா? அவர்களிடத்தில் அவையும் அவையும் பணிவாக செல்ல வேண்டும் என்று அவர்கள் பாதத்தை பணிய வேண்டும். நாம எதுக்கு நாம் பண்ணிட்டு போகணும் அப்படி கம்பீரமா போலாம் என்று சொல்லிட்டா, நம்ம ஊர்ல புலியா இருந்தா வெளியூர்ல வந்தா பூனியா தாங்கணும். நம்ம ஊர்ல நீ பத்து பேர் அடிக்கிறனா வர்த்தனை, ஆனா வெளியூர்ல பத்து பேர் ஆனாலும் வர்த்தனை வச்சுக்குவான். ஆனா அது அவங்க ஊரு, அதனால எங்கெல்லாம் வீரங்காரியம் எல்லாம் காட்டாத. அப்படியா? அதனால பொறுமையா பொறுமையா போகணும். யாராவது வராங்களா பாக்கலாம். இது பார்ப்போ. நான் தான் காவலாளி. காவலாளியே எந்த கம்பீரத்தில் கேட்கணும்? அவரு எப்படி இருப்பாரு? கம்பீரமா இருக்கிறார். வர வாங்கி கொண்டு அரைச்சாச்சு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு அப்பாய் பூச்சி புழு பூச்சிங்க. நாங்க அசுராபுரத்தில் இருந்து 56 ஆட்சிக்கு பேரரசன் அவர் தம்பி இளவரசனும் இருவரும் அபயம் அபயம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து சொல்லு. அபயம் அபயம் மகிழ்ச்சி. அப்படி இருந்தாலும் நீங்கள் என்னிடம் தேடி அபயம் அபயம் வந்திருக்கிற காரணம் என்ன? என்ன காரணம்? எதுக்காக வந்திருக்கேன்? நான் என்ன உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க சாமி. நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன உதவி செய்ய வேண்டும்? தேடி வந்திருக்கிற காரணம் என்னவென்று அபயத்தை கேட்க வேண்டும். என்ன தேடி நாடி ஓடி வந்திருக்கிற காரணம் என்ன சாமி? சோழகிரி மகாராஜரே, அசுர குலவேந்தரே, எங்களுடைய மனவேந்தனை என்னவென்று தெரியுமா? எங்களை அவமானம் செய்தவர்களை கொல்ல வேண்டும். அதே, உங்களை அவமானம் செய்தவர்களை நான் கொல்ல வேண்டும். அப்படி ஒரு வரத்தை ஒரு வாழ்க்கை தந்ததை உண்டானா நாங்கள் மிக்கவும் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் நீ 56 நாட்டுக்கும் ஒரு பேரரசன் பேரரசன் ஆணவம் இல்லாமல் எப்படி அமரியாக வந்து ஐயா அரசர் குல வேந்தரே எனக்கு அபயம்? யாரால? அந்த பாண்டவர் பெற்ற பிள்ளைகளால எனக்கு அபயம். ஐயோ ஆபத்து. அப்படி என்று
என்னை பழி வாங்கணும்ல நீ வாங்க வேண்டும் அப்படி என்று என்ன கேட்கிறாய்? அனுபவத்தோடு வர கிடையாது. அப்படி இருந்தாலும் உங்கள் அபயத்தை நான் கற்கிறேன். இது சத்தியம். சத்தியம் செய்தது அரக்கர் குளமா இருந்தாலும் சரியே, சத்தியம் சத்தியமா உங்கள் அபயத்தை நான் கற்கிறேன். அவர்கள் தன்னம் தனி காலகத்தில் சுட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் ஒருவராக இருப்பார்கள், ஒன்னா இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் நான் சத்தியமாக இருக்கிறேன். அவர்கள் காலகத்திலே சென்றிருக்கிறார்கள். காலகத்தென்றதை உண்டானா அவர்களை மதிப்பதற்கு எளிதாக இருக்கும். அவர் பேர் என்ன? அபிமன்ன நான் யாரு? எப்பேர் கொண்ட மன்னன், எப்பேர் கொண்ட வரம் அங்கிருக்கிறது உனக்கு தெரியாது. நீங்கள் சென்று வாரம் நான் பார்த்துகிறேன். தம்பி அண்ணா, இவர் மூஞ்ச பாப்பா இவர் போயிருவார் மெத்தன். நான் அடிக்கிற அடியில ஒரு அடி யாரு போய் இன்னும் ஒரு அடியில் செத்து யாரும் இவர அடிச்சா அடி இடி மாறிக்கணும். நீங்க போய் வாங்க, நான் பாத்துக்கிறேன். அபயம் அபயம் என்று 56 நாள் தாழக்கூடிய மன்னன் துரியனது சோதரபடி வந்து என்னிடம் அபயம் அபயம் என்று ஓடி வந்தார்கள். அபயத்தை கற்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். யாரால் அபயம் என்று கேட்ட உடனே யாரு? அபிமன்னன் அரவான் கடூர்கள் சொல்லக்கூடிய அவரால் அபயம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? காணகத்தில் இருக்கிறாரோ. அப்படி காணக சென்று கூப்பிடுவனாக நான் அடித்து மடிக்க வேண்டும்.
நான்